உச்சகட்ட போர், ஜெர்மனியில் லட்சக்கணக்கான மக்கள் எடுத்த நடவடிக்கை, உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டுள்ள போரை எதிர்த்து ஜெர்மன் தலைநகரான பாலினில் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 100,000 மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரஷ்யா உக்ரைனில் தனது போரை தொடங்கி தொடர்ந்து நடத்தி வருவதால் ரஷ்யா மீது ஜெர்மன், அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகள் மற்றும் பயண தடைகளை விதித்து வருகின்றது. இந்நிலையில் இந்த போரை எதிர்த்து ஐரோப்பிய நாடான ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினில் பொதுமக்கள் கூடி பெரும் போராட்டத்தை நேற்று நடத்தியுள்ளனர். முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்த இந்த போராட்டத்தில் சுமார் 20,000 நபர்களே பங்கேற்பாளர்கள் என அங்குள்ள போலீசார் கணித்த நிலையில் இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் போரை நிறுத்துங்கள், 3rd உலக போர் வேண்டாம் மற்றும் நாங்கள் உக்ரைனோடு நிற்கின்றோம் போன்ற பதாகைகளோடு உக்ரைன் தேசிய கொடியோடும் ஐரோப்பிய நாடுகளின் கொடியோடும் ரஷ்ய தூதரகத்திற்கு அருகிலிருந்த பெர்லின் பிராண்டன்பர்க் கேட் நோக்கி சென்றுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபை இந்த போரால் அகதிகள் அதிகரிக்கும் அச்சம் இருப்பதாக தெரிவித்து இருந்த நிலையில் இந்த போராட்டத்தின் போது உக்ரைனியர்களே இங்கே வாருங்கள், நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் என ஒருவர் சத்தமிடவே அங்குள்ள பெரும் கூட்டம் அதை ஆரவாரத்தோடு வரவேற்று ஆதரவு அளித்தனர். இந்நிலையில் இந்த போராட்டத்தால் பெர்லினில் உள்ள ரயில் நிலையங்கள் மற்றும் சுரங்கப்பாதை சேவைகளில் தடை ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.